ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வீழ்த்தியது. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 43 ரன்கள் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் அதிரடியாக விளையாடிய லிவிங்ஸ்டோன் 49 ரன்கள் குவித்ததுடன் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 15.1 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்த பஞ்சாப் அணி 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய அணிகள் யார் யார், ஆரஞ்ச் பர்பிள் கேப் யார் வசம் உள்ளது உள்ளிட்ட விவரங்களை வரைகலு முனைவிருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 15வது ஐபிஎல் போட்டி இதுவரை இல்லாத அளவிற்கு புதிதாக 2 அணிகளை சேர்த்து 10 அணிகளோடு மெகா தொடராக நடைபெற்று வருகிறது. இதுவரை 56 போட்டிகளாக இருந்த லீக் ஆட்டங்கள் புதிய அணிகளின் வரவால் 70 போட்டிகளாக நடத்தப்பட்டன. மார்ச் 26ஆம் தேதி தொடங்கிய லீக் போட்டிகள் 27 நாட்களுக்கு பிறகு முடிவிற்கு வந்துள்ளது. ஒவ்வொரு அணிகளும் 14 லீக் போட்டிகள் விளையாடியதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளது. 10 வெற்றிகள், 4 தோல்விகள் என 20 புள்ளிகளை வசப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 9 வெற்றிகளை பதிவு செய்த 2 அணிகளில் ரன் ரேட்டின் அடிப்படையில் ராஜஸ்தான் அணி 2வது இடத்தையும் லக்னோ 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. 8 வெற்றிகளை பதிவு செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 16 புள்ளிகளோடு 4வது இடம் பிடித்து பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. புதிதாக இணைந்த குஜராத் மற்றும் லக்னோ அணிகள் பங்கேற்ற முதல் தொடரிலேயே பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்து அமர்க்களப்படுத்தியுள்ளன. 5 முறை சாம்பியன் மும்பை, 4 முறை சாம்பியன் சென்னை என இதுவரை நடைபெற்ற 14 தொடர்களில் 13 சாம்பியன் பட்டம் வென்ற அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளன. 2008ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற ராஜஸ்தான் அணியை தவிர்த்து மற்ற 3 அணிகளும் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வெல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளன. பிளே ஆஃப் சுற்றின் முதல் போட்டியான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மே 24ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். தோல்வியடையும் அணிக்கு 2வது தகுதி சுற்றுப் போட்டியில் விளையாட வாய்ப்பு வழங்கப்படும். பிளே ஆஃப் சுற்றின் 2வது போட்டியான வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் பட்டியலில் 3வது மற்றும் 4வது இடம் பிடித்த லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. வெற்றி பெறும் அணி 2வது தகுதி சுற்று போட்டிக்கு முன்னேறும். தோல்வியடையும் அணி தொடரிலிருந்து வெளியேற்றப்படும். இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வருகின்ற 25ஆம் தேதி களை கட்ட உள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றுகளின் முடிவில் அதிக ரன்களை அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்ச் கேப்பை ராஜஸ்தான் அணி ஓபனர் பட்லர் வசப்படுத்தியுள்ளார். அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்களுக்கு வழங்கப்படும் பர்பிள் கேப்பை அதே ராஜஸ்தான் அணியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் சஹல் 26 விக்கெட்டுகளை வீழ்த்தி தன் வசப்படுத்தியுள்ளார். பெங்களூரு வீரர் ஹசரங்கா 24 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்தில் நீடிக்கிறார்.